இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், மறைந்த ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான என் கே விஸ்வநாதன் பத்தி சொல்லுங்க. பெரும்பாலும் சின்ன பட்ஜெட் படங்கள்ல ஒர்க் பண்ண அவரால் எப்படி இணைந்த கைகள் மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான படத்தை தர முடிஞ்சதுன்னு சென்னையிலிருந்து ஷியாம்குமார் கேட்டிருக்காங்க. என் கே விஸ்வநாதன் உதவி ஒளிப்பதிவாளராக இருந்த காலத்திலேருந்தே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்போ எப்படியாவது ஒளிப்பதிவாளர் ஆகணும் அப்படின்ற போராட்டத்தில் அவர் இருந்தார். அவருக்கு கை கொடுத்தவர்னா அது இயக்குனர் டி என் பாலு. அவர் தான் துணிஞ்சு என் கே விஸ்வநாதன் ஒளிப்பதிவாளர் ஆக்கினார். அதுக்கு பின்னால் இந்த ஒளிப்பதிவுத்துறையில் பல சாதனைகளை செய்தவர் தான் என் கே விஸ்வநாதன். முதல் முதலாக வெளிப்புற காட்சியில் இரட்டை வேடங்களை படமாக்கியவர் அவர் தான். அதனால் இந்த கல்யாண ராவன் படத்தில் அவர் பணியாற்றியதற்கு பின்னால் அது போன்ற இரட்டை வேட காட்சிகளை யார் எடுக்கணும்னாலும் கூப்பிடு விஸ்வநாதன் என்று என் கே விஸ்வநாதன் தான் அழைப்பார்கள். அப்படி அவருடைய ஒளிப்பதிவுத்துறையினால் கவரப்பட்ட ஆபாவானன் அவருடைய படத்தை இயக்குகின்ற வாய்ப்பை அவருக்கு தந்தார். அந்த படம் தான் இணைந்த கைகள் அப்படின்ற பிரம்மாண்டமான படம். அந்த படத்திலையும் தன்னுடைய முதலியை பதித்திருந்தார் என் கே விஸ்வநாதன். ஒரு மிகப்பெரிய ஒளிப்பதிவாளராக இருந்த போதிலும் மிகவும் எளிமையாக பழகக்கூடியவர், என்னுடைய மிக மிக இனிய நெருங்கிய நண்பர். சார், கமல்ஹாசன் சார் இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அரசியலில் இறங்க போகிறாங்களா இல்லை படங்கள்லேயும் நடிப்பாங்களான்னு ஃப்ரான்ஸ்லேருந்து ரோஜர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நானும் அல்லது கமல்ஹாசனும் பதில் சொல்கிறதை விட அந்த காலம்தான் பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் காலத்தின் முடிவுகளில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு தீவிரமாக நம்புகிறவன் நான். சார், கமல்ஹாசன் சாருக்கும் எஸ்பிபி சாருக்கும் இருந்த நட்பு பற்றி சொல்லுங்கன்னு ரோஜர் கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுரனத்துக்கும் கமல்ஹாசனுக்கும் இடையே இருந்த உறவு இருக்க அது ஏறக்குறைய அண்ணன் தம்பி மாதிரி உறவு தான். அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் பாசத்தோடு பழகினாங்க. கமல்ஹாசனுடைய எல்லா மொழிமாற்ற படங்களுக்கும், தெலுங்கில் அந்த படங்கள் மொழிமாற்றம் செய்யப்பட்ட போது அதுக்கு குரல் கொடுத்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியன் தான். ரெண்டு பேருக்கும் இடையே அப்படி ஒரு அன்யோன்யம் இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் எஸ்பி பாலசுப்ரமணியன் கமல்ஹாசன் பிறந்த தினத்தன்று சென்னையில் கச்சேரி செய்து வழக்கம். இதுக்கும் கமல்ஹாசனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு சபாவினர் அது போன்ற கச்சேரிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு வருஷம் கமல்ஹாசனுடைய பிறந்த தின விழாவிலே எஸ்பி பாலசுப்ரமணியத்தால் கலந்து கொள்ள முடியல. இது ஏதோ கமல்ஹாசன் நடத்துகிற விழா தான் கலந்து கொள்ள முடியலன்னு கமல்ஹாசனுக்கு ஃபோன் பண்ணி அதை பற்றி எஸ்பி பாலசுப்ரமணியன் சொல்லியிருந்தார்னா நியாயம். வேறு ஒரு சபா நடத்துகிற நிகழ்ச்சி, அப்படி இருந்தும் கமல்ஹாசனுக்கு ஃபோன் செய்து எனக்கு வேறு நிகழ்ச்சிகள் இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுடைய பிறந்த தின விழா நிகழ்ச்சிகள் என்னால் கலந்துக்க முடியல, தப்பாக நடிச்சிக்காதீங்க என்று தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியன். அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே மிகவும் நெருக்கமான அன்பும் உறவும் பாசமும் இருந்தது. சார், பெண் இயக்குநர்கள் டைரக்ஷனில் மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட்டான படங்கள் என்னென்னு சொல்ல முடியுமான்னு பொள்ளாச்சியிலிருந்து தீபக் கேட்டிருக்காங்க. தமிழ் பட உலகினுடைய முதல் பெண் இயக்குனர்னா அது டி பி ராஜலட்சுமி. அவர்கள் இயக்கிய படம் ஒரு வெற்றி படமாக அமைந்தது. அதுக்கு பின்னால் விஜய் நிர்மலா, ஸ்ரீபிரியா என்று பல பேர் தமிழ் சினிமாவிலே பெண் இயக்குநர் வந்திருக்காங்க. ஆனாலும் மிகப்பெரிய வெற்றியை குவித்தவர்னா அது சுதா கொங்குரா தான். இறுதிச்சுற்று அப்படின்ற படத்தில் எல்லாரையும் அசத்தியிருந்தார் அவர். அதே மாதிரி தன்னுடைய கணவனுடன் இணைந்து ஒரு அற்புதமான வெற்றி படத்தை கொடுத்த புஷ்கர் காயத்ரியும் இந்த இடத்துல குறிப்பிட்டே வேண்டும். அவர்கள் கொடுத்திருந்த விக்ரம் வேதா அப்படின்ற திரைப்படம் ஒரு வெற்றி படமாக அமைந்தது மட்டும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான திரைப்படமாகவும் அமைந்தது. சார், நீங்கள் டைரக்ட் பண்ண இல்லைனா ப்ரொடியூஸ் பண்ண படங்களோட டெலிட்டட் சீன்ஸ் அப்லோட் பண்ண முடியுமான்னு ஆண்டனி கேட்டிருக்காங்க. இந்த டிஜிட்டல் யுகத்தில் தான் படமாக்குகின்ற காட்சிகள் எல்லாத்தையும் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு வசதி இருக்குது. ஏன்னா அதுக்கு மிகப்பெரிய பொருட்செலவு தேவையில்லை. ஆனால் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த படமாக்கிற படச்சொல் இருக்க ஒரு பக்கம் நெகட்டிவ் ஒரு பின்னு நிறைய உள்ளே இருக்கும், அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாசிட்டிவ். அதனால் படத்தினுடைய எடிட்டிங் முடிவடைந்த உடனே இந்த தேவைப்படாத காட்சி எல்லாத்தையும் தூக்கி இடைக்கு போட்டுறது தான் எல்லோருது வழக்கமாக இருந்தது. அதன் காரணமாக என்னுடைய படங்களில் இந்த டெலிட்டட் சீன்ஸ் இருக்க அது ஒரு ஃப்ரேம் கூட என்கிட்ட இல்லைன்றது தான் உண்மை. சார், ஷெட்யூல் அப்படின்னா என்ன? ஒரு படத்துக்கு மொத்தம் எத்தனை ஷெட்யூல் இருக்குன்னு கோவையிலிருந்து சிக்கந்தர் கேட்டிருக்காங்க. ஒரு படத்துக்கு இத்தனை ஷெட்யூல் அப்படின்னு எந்த கணக்கும் கிடையாது. சில பேர் ஒரே ஷெட்யூலில் கூட தன்னுடைய படப்பிடிப்பு நடத்தி முடிச்சவங்க இருக்காங்க. ஒரே ஷெட்யூல்னா ஆரம்பித்ததுலேருந்து முடிவு வரைக்கும் கண்டினியூஸாக படப்பிடிப்பு நடத்துது. சில பேர் 6 மாதம் இந்த படப்பிடிப்பு நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு 15 நாளோ 16 நாளோ 20 நாளோ அப்படி பிரிச்சுக்குவாங்க. அப்படி அவர்கள் பிரிச்சுக்கிறது தான் ஷெட்யூல் அப்படின்றது. சில நேரங்களில் அந்த ஷெட்யூல் 7 நாளாக இருக்கும், சில நேரங்களில் 10 நாளாக இருக்கும், சில நேரங்களில்
பாஞ்சு நாள் ஆகிருக்கும். அந்த இயக்குனர் எப்படி அதை திட்டமிடுகிறார் என்பதை பொறுத்து தான். சார், பெங்களூர்லேருந்து சாகத் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நடிகை பானுமதி ரொம்ப பிடிவாதமானவங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்க திறமையான நடிகையாக இருந்தாலும் அவங்களோட இந்த அணுகுமுறை சரியில்லை அப்படின்றது என்னோட கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பானுமதி சினிமா உலகத்தில் சண்டையே போடலன்னு நான் சொல்ல மாட்டேன், போட்டிருக்காரு. ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவருடைய பக்கம் நியாயம் இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க சண்டை இருக்குமே தவிர, வீணாக சும்மா சண்டை போடுறதுக்காக போடுறவர் இல்லை பானுமதி. இவை எல்லாவற்றையும் தாண்டி பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த ஆற்றல் பெற்ற அற்புதமான ஒரு நடிகை அவர். என்ன ரொம்பவும் கவர்ந்த நடிகையில் பானுமதி மிகவும் முக்கியமானவர். சார், காரைக்குடி நாராயணன் சாரோட இன்டர்வியூவில் ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் இவங்களோட பேர் கெட்டு போனதுக்கு டேரக்டர் ரங்கராஜன் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதை பற்றி டேரக்டர் ரங்கராஜன் கிட்டே பேசுனீங்களான்னு சாகத் கேட்டிருக்காங்க. அந்த பேட்டிக்கு பின்னால் ரங்கராஜனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அந்த பேட்டி பார்த்துட்டு ரங்கராஜனே இது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணல, அதனால் அதை பற்றி என்னால் அவர்கிட்ட கேட்க முடியல. சார், கோலிவுட் சினிமாவோட தலைநகரமாக இன்னும் கோடம்பாக்கம் தான் இருக்கா, இல்லை சும்மா நேம் சேக்குக்கு சொல்கிறாங்களான்னு ஸ்ரீநாத் கேட்டிருக்காங்க. இப்போ தமிழ் படங்களுடைய படப்பிடிப்பு கோடம்பாக்கத்தில் மட்டும் நடக்கிறது இல்லைன்னாலும் இப்போதைக்கும் கோடம்பாக்கம் தான் கோலிவுட்டினுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இன்னும் சில ஸ்டுடியோக்கள் அங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா. சார், மதுரையிலேருந்து சிவகுமார் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நடிகர் சங்கத்தோட தலைவராக கேப்டன் விஜயகாந்த் இருந்தப்போ அவங்களோட பழகின அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். விஜயகாந்த் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தபோது நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலே செயலாளராக இருந்தேன். பொதுவாக இது போன்ற சங்கத்தில் தலைவராக இருப்பவர்களோ நிர்வாகத்தில் இருக்கவங்களோ என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய மெம்பர் தப்பே செஞ்சுருந்தாலும் சரி அவங்கள தான் ஆதரிப்பாங்க, எதிர்த்தரப்பு தான் தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் விஜயகாந்த் அப்படி ஒரு காலத்தில் நடைபெற்று கொண்டது. நடிகர்கள் யாராவது தப்பு பண்ணால் நேரடியாக நடிகர்களை கண்டிப்பார். அந்த தைரியமும் பக்குவமும் அவருக்கு இருந்தது. அதனால தான் நடிகர் சங்கத்திலே அவர் தலைவராக இருந்த காலகட்டத்தை நடிகர் சங்கத்துடைய பொற்காலம் என்று பல நடிகர்களும் பல தயாரிப்பாளர்களும் பாராட்டுகிறார்கள். சார், டேரக்டர் பி லென்னன் டைரக்ஷனில் உருவான எத்தனை கோணம் எத்தனை பார்வை படம் ஏன் ரிலீஸ் ஆகலை, அந்த படத்தை இப்போ பார்க்க வாய்ப்பு இருக்கான்னு சென்னையிலேருந்து சண்முக பிரியன் கேட்டிருக்காங்க. அந்த படத்தினுடைய பிரதியே வெளியாகலை, அதன் காரணமாக நீங்கள் அந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அறவே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், எல்லா விஜய் படங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, அதுக்கு என்ன காரணம்னு பெங்களூர்லேருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. விஜய் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு நடிகராக தமிழ் சினிமா உலகில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். அப்படி ஒரு பரபரப்பான நடிகராக ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கும்போது இதையெல்லாம் தவிர்க்க முடியாதுன்னு தான் நான் சொல்வேன். இதுக்கு தமிழ் ஒரு பழமொழி கூட உதாரணமாக சொல்லலாம். காய்த்த மரம் தான் கல்லடி படம் அப்படின்னு சொல்லுவாங்க. காய்த்த மரமே கல்லடி படம்னா காய்த்து கொண்டிருக்கின்ற மரம் விஜய். அப்படி இருக்கும்போது கல்லடி படாமல் இருக்க முடியுமா? சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஹைதராபாத்லேருந்து ரவிசங்கர் கேட்டிருக்காங்க. மற்ற லாங்குவேஜில் உருவாகிற படங்களை பேஸ் பண்ணி தமிழில் படங்கள் எடுக்கிறது வழக்கம், ஆனால் இப்போல்லாம் மற்ற லாங்குவேஜில் உருவாகிற படங்களை அப்படியே ரீமேக் பண்ணுறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நீங்கள் சொன்னது நடந்துகிட்டு இருந்தது. இனிமேல் அப்படிலாம் காப்பி அடித்து பிறமொழி படங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஏன்னா இப்போ உலக மொழி படங்கள் எல்லாத்தையும் நாம் பார்க்குற மாதிரி நம்முடைய படங்களையும் உலக நாடுகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த படங்களை காப்பி அடித்து எடுத்தால் உடனே அங்கேருந்து இனிமேல் நோட்டீஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இனிமேல் இங்கே உள்ள படைப்பாளிகள் கொரியன் படத்தை காப்பி அடிக்கிறதா இருந்தாலும் சரி, பிரெஞ்சு படத்தை காப்பி அடிக்கிறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், காதல் கோட்டை படத்தில் சீரியல் நடிகரான அபிஷேக் தான் நடிக்க வேண்டி இருந்ததுன்னு அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு கோயம்புத்தூர்லேருந்து கேசவன் கேட்டிருக்காங்க. உங்கள் கேள்வியை படித்த உடனே காதல் கோட்டை படத்தினுடைய தயாரிப்பாளரான சிவசக்தி பாண்டிங்கிட்டே இதை பற்றி கேட்டேன். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல்லேருந்தே அந்த படத்தில் கதாநாயகன் நாங்கள் நினச்சது அஜித்தை மட்டும்தான். நீங்கள் சொல்கிற அபிஷேக் அப்படின்ற நடிகரை நான் இது வரைக்கும் பார்த்தது கூட இல்லையண்ணே அப்படின்னார் அவர். அப்படி இருக்கும்போது அபிஷேக் தன்னுடைய பேட்டியில் எப்படி இப்படி ஒரு கருத்தை சொன்னார் அப்படின்னு எனக்கு தெரியல. சார், கேப்டன் விஜயகாந்த் எந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவர் எப்போ குணமாவார்னு ஸ்ரீலங்காவிலேருந்து சிவச்செல்வன் கேட்டிருக்காங்க. அவருக்கு கண்ணில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருந்தது. இப்போ இந்த அலோபதி மருந்தை விட இப்போ அக்குபங்க்சர் முறையில் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதில் அவர் வேகமாக முன்னேறி கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் இப்போ இந்த கொரோனா பாதிப்பு அவருக்கு ஏற்பட்டது. அவர் விரைவிலேயே குணமடைந்து வரணும் அப்படின்றது விஜயகாந்த் ரசிகருடைய ஆசை மட்டும் இல்லை, தமிழக மக்கள் பெரும்பாலானோருடைய ஆசை. அதனால் நிச்சயமாக விரைவிலேயே அவர் குணமடைந்து வந்து விடுவார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். சார், கல்லுக்குள் ஈரம் படத்தில் நீங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருந்ததா டேரக்டர் பாரதராஜா சார் சொல்லியிருந்தாங்க, ஆனால் ஏன் டைட்டில் கார்டில் உங்களோட பேரை மென்ஷன் பண்ணலன்னு சிவச்செல்வன் கேட்டிருக்காங்க. கல்லுக்கு ஈரம் படத்தினுடைய கதை விவாதங்களில் ஆரம்பத்தில் நான் கலந்துக்கிட்டேனே தவிர அந்த படத்தில் உதவி இயக்குனராக நான் வேலை செய்யலை. ஆனால் அந்த படத்தினுடைய படப்பிடிப்புக்கு ஏறக்குறைய ஒரு 10 நாட்கள் நான் போயிருந்தேன். அதன் காரணமாக தவறி போய் அந்த படத்தில் நான் உதவி இயக்குனராக பணியாற்றியதாக பாரதியார் குறிப்பிட்டிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். சார், நடிகர் எம்ஜிஆரோட தேர்ட் வைஃப் தான் ஜானகி அப்படின்னு நான் புக்கில் படித்தேன். அப்போனா ஃபர்ஸ்ட் ரெண்டு வைஃப் யாருன்னு ஹைதராபாத்லேருந்து ராஜா கேட்டிருக்காங்க. எம்ஜிஆருடைய முதல் மனைவியினுடைய பெயர் பார்கவி, ரெண்டாவது மனைவியினுடைய பெயர் சதானந்தவதி, மூன்றாவதாக எம்ஜிஆர் மணந்தவர் தான்
விஎன் ஜானகி. சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் மல்லூர்லேருந்து ஸ்ரீநாத் கேட்டிருக்காங்க. அந்த காலத்தில் சிவாஜி சாருக்கு சார்பாக உங்களோட திரைக்கதிர் பத்திரிகை இருந்த மாதிரி எம்ஜிஆர் சாருக்கு சார்பாகவும் ஏதாவது பத்திரிகை இருந்துச்சா? சிவாஜி ஆதரவு பத்திரிகையாக தான் நான் திரைக்கதிர் பத்திரிகை நடத்திருந்தேன். அப்போ சிவாஜி ரசிகமன்ற பத்திரிகைகளே பல வந்து கொண்டிருந்தன. நண்பர் மதியொலி சண்முகம் கூட மதியொலி என்ற பெயரில் ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். அதுவும் சிவாஜி ஆதரவு பத்திரிகையாக தான் வந்தது. அதே மாதிரி திரையுலகம் துரராஜ் என்பவர் எம்ஜிஆர் ஆதரவு பத்திரிகையாக இந்த திரையுலகம் பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். அது தவிர திரைச்செய்தி என்ற பெயர்லேயும் எம்ஜிஆர் ஆதரவு பத்திரிகை ஒன்று வந்து கொண்டிருந்தது. இந்த ரெண்டு பத்திரிகை நீங்களாக எம்ஜிஆர் ரசிகர்களுக்கென்றே பல பத்திரிகைகளும் அப்போது வந்து கொண்டிருந்தன. சரி, உத்தம வில்லன் படத்தில் கமல் சாருக்கு மகனாக நடிச்சிருந்த பையன் யாருன்னு ஸ்ரீநாத் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனுடைய குடும்ப நண்பரவருடைய மகன் தான் அந்த பையன். அதுக்கப்புறம் அந்த பையன் வேறு படங்களில் நடிக்கிறதா எனக்கு தெரியல. ஆனால் அந்த படத்தில் நடிக்கும்போது ரொம்ப பிரமாதமாக நடித்தான் அந்த பையன். சார், நீங்களும் சரி பாரதிராஜா சாரும் சரி இளையராஜா சாரையும் வைரமுத்து சாரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏன் எந்த ஒரு முயற்சியும் பண்ணலன்னு கணேஷ் கேட்டிருக்காங்க. இளையராஜாவுடைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை கம்போஸ் பண்ணும்போது எந்த இடத்துல எப்படிப்பட்ட இசை வரணும், அந்த இசை இருக்குல்ல அது எந்த இசைக்கருவியால் ஒலிக்கப்பட வேண்டும் அப்படின்றது உட்பட தீர்மானிச்சுருவார். அதில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பார். இப்படி இசையில் மட்டும் இல்லாமல் தன் வாழ்க்கையிலையும் இளையராஜாவுக்கு சில பிடிவாதங்கள் உண்டு. அப்படி ஒரு பிடிவாதத்தின் காரணமாக தான் இன்று வரையில் வைரமுத்து அவரோட இணைய முடியல. அந்த பிடிவாதத்தை உடைக்கிறதுன்றது இருக்குல்ல, அது அவ்வளவு சுலபம் இல்லை. சரி, டைரக்டர் சுசீந்திரன் டைரக்ஷனில் ஒரு படத்துலையும் கமல் சார் ப்ரொடக்ஷனில் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் ஒரு படத்துலையும் சிம்பு நடிக்கிறதா சொல்கிறாங்களே அது உண்மையான்னு கரூர்லேருந்து கார்த்திகேயன் கேட்டிருக்காங்க. சுசீந்திரன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கிறான்ற தகவல் உண்மையான தகவல் தான். அந்த படத்துடைய படப்பிடிப்பே துவங்கிருச்சு. ஆனால் ராஜ்கமல் நிறுவனத்தில் கமல்ஹாசனோடு இணைந்து சிம்பு நடிக்கிறார் அப்படின்றது இன்னும் உறுதி செய்யப்படலை. சார், எந்த நடிகரோட பாட்டுக்கு உங்களோட குரல் கச்சிதமாக பொருந்தும் அப்படின்னு எஸ்பிபி சார் கிட்ட கேட்டதுக்கு மோகன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா நடிகருக்குமே இவங்களோட வாய்ஸ் செட் ஆகும், அப்படி இருந்து மோகன் சொல்ல என்ன காரணம்னு திருச்சியிலேருந்து கமல் கேட்டிருக்காங்க. ஒரு கேள்வியை ஒருத்தர்கிட்ட கேட்குறோம், அந்த கேள்விக்கு அவர் ஒரு பதில் சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த பதிலை குறித்து உங்களுக்கு வேறு விமர்சனம் இருக்கும்போது அவர் எப்படி வேறு நடிகர் பேரை சொல்லலான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? எஸ்பி பாலசுரனத்தை பொறுத்த வரையிலே அவருடைய குரல் மோகனுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குன்னு அவர் ஃபீல் பண்ணுறார். உங்களுடைய பார்வையில் கமல்ஹாசனுக்கு பொருத்தமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். இன்னொருத்தர் கார்த்திக்கு பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கலாம். இன்னொருத்தர் வேறொரு நடிகருக்கு பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கலாம். அது அவங்கவுங்க இஷ்டம். எஸ்பி பாலசுரனத்துடைய கருத்து அது, அவ்வளோதான். சரி, இந்த ஃபோட்டோ எந்த ஃபங்க்ஷனில் எடுத்தாங்க, இதில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமான்னு உடுமலைப்பேட்டிலேருந்து பொன் சவுண்டப்பன் கேட்டிருக்காங்க. என்னுடைய இனிய நண்பரான அபஸ்வரம் ராம்ஜி ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டரில் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தினார். அந்த இசை நிகழ்ச்சிக்கு இளையராஜா நான் ஆகிய இருவரும் போயிருந்தபோது எடுத்த படம் தான் அது. என்னுடைய பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிறவர் மதியொலி சண்முகம். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கூட ஒரு 3-4 கேள்விகளுக்கு முன்னாடி சிவாஜி ஆதரவு பத்திரிகை ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தார் மதியொலி சண்முகம். சொன்னேன்னே அந்த மதியொலி சண்முகம் தான் அவர். சார், எஸ்பிபி சாரோட நினைவு இல்லத்தில் அவங்களோட ஒரு 5000 சாங்ஸை செலக்ட் பண்ணி அதை எப்போவுமே ப்ளே பண்ணிகிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கோவையிலேருந்து விஷ்ணு கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறது ஒரு அருமையான யோசனை. அந்த நினைவு இல்லத்தை கட்டி முடித்த உடனே தொடர்ந்து இது போன்ற அவருடைய சிறந்த பாடல்கள்லாம் ஒலிபரப்பிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு குட்டி ஸ்டோரி. தமிழ் சினிமாவிலே கமல்ஹாசன் ஒரு ஜீனியஸ் அப்படின்றதில் யாரும் மாற்று கருத்து கொள்ள முடியாது. அப்படி கமல்ஹாசனை ஜீனியஸாக உருவாக்கியதில் அவருடைய தந்தையான சீனிவாசனுக்கும் மிகப்பெரிய பங்கு. சின்ன வயசுலேயே பையனுடைய டேஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு திட்டமிட்டு அவனை வளர்த்தோம்னா நிச்சயமாக எந்த பையனையும் ஜீனியஸ் ஆக்கி விடலாம் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே சொல்லியிருக்கிறார் கமல்ஹாசனுடைய தந்தையான வக்கீல் சீனிவாசன். அவர் சொன்னது 100க்கு 100 சரி என்பதைத்தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கமல்ஹாசன் ஒவ்வொரு நாளும் நம்மிடையே நிரூபித்து கொண்டிருக்கிறார். கமல்ஹாசன் எப்போவுமே ஸ்பான்டேனியஸாக பதில் சொல்லக்கூடியவர் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த குணமும் கமல்ஹாசனுக்கு அவருடைய தந்தையிடமிருந்து தான் பிறந்திருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். ஒரு முறை வக்கீல்கள் குழு கவர்னர் குரானாவை சந்திக்க சென்றிருந்தது. அப்போ கவர்னர் குரானாகிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும்போது ஐ அம் அட்வொகேட் அட் பரமக்குடி என்று கை குலுக்கினார் கமல்ஹாசனுடைய தந்தையான வக்கீல் சீனிவாசன். பக்கத்தில் இருந்தவர் சும்மா இருப்பாரா, கவர்னர் குரானாவினுடைய காதோடு போய் இவர் தான் கமல்ஹாசனின் தந்தை என்றார். உடனே கவர்னர் குரானா, ஓ யுவர் கமல்ஹாசன்ஸ் ஃபாதர் என்று கேட்க, நோனு கமல்ஹாசன் இஸ் மை சன் என்றாராம் சீனிவாசன். யார் என்ன கேள்வி கேட்டாலும் ஸ்பான்டேனியஸாக கமல்ஹாசன் இன்று வரைக்கும் டான் டான்னு பதில் சொல்கிறாருன்னா அதுக்கு மூல காரணம் கூட அவருடைய தந்தை என்று தான் சொல்ல வேண்டும்.
இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளும்போது, தேவர்மான் படத்தில் சிவாஜி கமல்ஹாசன் எழுதி ஒரு வசனத்தை பேசியிருப்பார்ல, வெதை நான் போட்டதுன்னு, அந்த வசனம் உங்கள் நினைவுக்கு வந்தால் அதுக்கு நான் பொறுப்பாளி இல்லை. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு, உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி UV ads, அதாவது UVAADS @yahoo.co.in.